நாட்டின் முதலாவது தேசிய விண்வெளி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நிலவின் மறுபக்கத்தில் தரையிறங்க சந்திரயன் 3 விண்கலம் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்ட விக்ரம் லேண்டர் கடந்த ஆண்டு இதே நாளில் வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்கியது. இதன் மூலம் நிலவில் விண்கலத்தை வெற்றிகரமாக தரையிறக்கிய உலகின் 4வது நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றது. மேலும் நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கிய உலகின் முதல் நாடு என்ற பெருமையையும் இந்தியா அடைந்தது. இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் ஆகஸ்ட் 23ஆம் தேதி தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதன்படி இன்று நாடு தழுவிய அளவில் தேசிய விண்வெளி தினம் கொண்டாடப்படுகிறது. தலைநகர் புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விண்வெளி தின கொண்டாட்டத்தை தொடங்கி வைக்கிறார். நிலவை தொடும்போது உயிர்களை தொடுதல் மற்றும் இந்தியாவின் விண்வெளி வரலாறு என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டு தேசிய விண்வெளி தினம் கொண்டாடப்படுகிறது.